Hi viewers, நான் இன்னைக்கு கருப்பு கொண்டக்கடலை குருமா செய்ய போறேன். ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டுப்போம். தாளிக்கிறதுக்கு மசாலா பொருள் வெங்காயம் ஒன்னு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பில அஞ்சு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் எல்லாம் வதங்கிடுச்சு சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் வேக வச்சு எடுத்துக்கிட்டா கருப்பு சுண்டல் எட்டுல இருந்து பத்து விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு கொதி வந்துடுச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு அரை மூடி தேங்காய் அரைச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஜார் அலசி வச்ச தண்ணி அதையும் சேர்த்து ஊற்றிக்கும் இந்த கருப்பு கொண்டக்கடலை குருமா சப்பாத்தி தோசை இட்லி ரைஸ்க்கு கூட நல்லா இருக்கும் கொத்தமல்லி சேர்த்துப்போம் கொதி வந்துடுச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம சப்பாத்தி செஞ்சுப்போம்
குருமா ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம கருப்பு சுண்டலை 8 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் 8 விசில் 10 விசில் அப்படி வச்சோம்னா நல்லா வெந்துடும். சுவையான கருப்பு சுண்டல் குருமா தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.